வித்தியாசமான கலர்ஸ்லயும் இருக்கு அப்படி ரொம்பவே வித்தியாசமாவோ வினோதமாவோ இருக்கக்கூடிய ஆறு விலங்குகளோட முட்டைகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பாக்க போறோம் அதனால வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுலயும் டாப் ஒன்ல இருக்க முட்டையோட வடிவம் சரி அதோட கலரும் சரி ரொம்பவே வினோதமா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சிக்ஸ் பிளேஸ்ல பார்க்க போறது ஹார்ன் ஷாக் எக் இந்த ஹார்னட் ஷாக்கோட ரொம்பவே வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருக்கும் உங்களுக்கும் அப்படித்தான இருக்கு இந்த முட்டை தான் இருக்கும் இருக்கும் இந்த இந்த முட்டையோட வடிவம் பார்க்க அப்படியே ஸ்பைரல் இதனால முட்டை ஷேப்ல இப்படி ரொம்பவே வித்தியாசமா இருக்கு அப்படின்னா கடலு கடையில வேட்டையாட விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிக்க இந்த ஸ்பைரல் ஷேப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த ஹார்ன் ஷாக்கோட முட்டை பொரிய கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஒன்பது மாசம் எடுத்துக்குது இந்த ஹார்ன் ஷாக் முட்டையை தேடி கடல் கடையில மனிதர்கள் போறாங்க எதனால அப்படின்னா இந்த முட்டையோட வித்தியாசமான வடிவத்தை ஸ்டோர்ஸ்ல வச்சு விக்கிறதுக்காக அதிக இந்த முட்டைய கவர்ச்சிகரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மனிதர்கள் வாங்கிட்டு போறது உண்டு நம்ம பிப்த் பிளேஸ்ல பார்க்க போறது ஆக்டோபர்ஸ் எக்ஸ் இந்த ஆக்டோபர்ஸோட முட்டைகளை பார்க்க ரொம்பவே வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த முட்டைகளை எல்லாத்தையும் பார்க்கும் அப்படியே திராட்சை கொடியில திராட்சை தொங்கிட்டு இருக்கும் பாரு அந்த மாதிரி இருக்கும் இந்த ஆக்டோபஸோட முட்டைகள் ஆறுல இருந்து ஏழு மாசத்துல புரிஞ்சிருமா ஆக்டோபஸ் எவ்வளவு முட்டை போடும் தெரியுமா உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் முட்டை போடுமா எனக்கு தெரிஞ்சு ஆக்டோபஸ் தான் இருக்கிறதுல அதிக அளவுல முட்டை போடக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்டோபஸ் விட அதிக அளவுல முட்டை போடக்கூடிய உயிரினம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஆக்டோபஸோட முட்டையை சைனால பச்சையாவும் இல்ல வேக வச்சையும் சாப்பிடுறாங்களாம் நாலாவதா ஸ்கேட் பிஷ் எக் இந்த ஸ்கேட் பிஷோட எக் இதுக்கு முன்னாடி நம்ம யாருமே பாத்திருக்கவே மாட்டோம் இந்த ஸ்கேட் பிஷோட

முட்டைகள் மாதிரி இல்லாம ரொம்பவே பெரிதளவுல இருக்கும் சொல்ல இந்த கிவி போர்டோட பாடி சைஸ விட ரொம்பவே பெருசா இருக்கும் அதோட முட்டை இந்த முட்டையோட எடை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா முன்னூத்தி கிராம் இருக்குமா இந்த கிவி பறவையோட முட்டையை மனிதர்கள் அதிக அளவுல வாங்கி சாப்பிடுறாங்க ஏன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ்காகவும் டேஸ்டுக்காகவும் தான் அதிக அளவுல வாங்கி சாப்பிடுறாங்க இந்த கிவி பறவையோட முட்டை பொரிய கிட்டத்தட்ட எண்பது நாள் ஆகும் ரெண்டாவதா பார்க்க போறது பாராசிட்டிக் வேப்ஸ் எக்ஸ் இந்த பாரசிட்டிக் வாப் எக்ஸ தமிழ்ல ஒட்டுண்ணி குலவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒட்டுண்ணி குலவியோட முட்டைகள் எவ்வளவு பாதுகாப்பா ஈடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க இந்த குளவி ஒரு கம்பளி பூச்ச கண்டுபிடிச்சு அத கொல்லாம அந்த கம்பளி பூச்சியோட உடம்புல இதோட கூர்மையான கொடுக்க வச்சு முட்டைகளை அதோட உடம்புக்குள்ள எப்படி செலுத்துது அப்படின்னு பாருங்க எதுனால அப்படின்னா இந்த குலவியோட முட்டைகள் எல்லாம் நாற்பது நாள் அந்த கம்பளி பூச்சிக்குள்ளேயே இருந்து நாற்பத்தி நாள் இந்த கம்பளி பூச்சியை சாப்பிட்டு வெளிவரும் இத பார்க்க ரொம்பவே கொடூரமா இருக்குல்ல இது மனிதர்களையும் இப்படி பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒட்டுண்ணி குழுவை ஒரு நாளைக்கு நூத்துக்கானுக்கான முட்டையே இந்த மாதிரி தான் எக்ஸ் இந்த குளோன் பிஷை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா இதுல தெரியாத ஒரு உண்மை என்ன அப்படின்னா இந்த குளோன் பிஷ் எவ்வளவு முட்டை இடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இந்த குளான் பிஷ் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை நூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு முட்டை வரைக்கும் இடுமா இந்த முட்டைகள் எல்லாமே கிட்டத்தட்ட வெறும் மூணு மில்லி மீட்டர் தான் இருக்கும் இதோட முட்டைகள் அப்பனா எவ்வளவு குட்டிசா இருக்கும் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க இந்த கிளான் பிஷ் எவ்வளவு கியூட்டா ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அதே மாதிரியே தான் அதோட முட்டைகளும் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இந்த முட்டைகள் எல்லாமே பொரிய அஞ்சுல இருந்து பத்தொன்பது நாள் தான் எடுத்துக்குமா இந்த குளான் பிஷோட முட்டைகளை அதிக அளவுல மீன்கள் வேட்டையாடி சாப்பிடுமா அதனாலேயே இந்த குளான் பிஷ்கள் எல்லாமே அதிக அளவுல பவள பாறைகளோட இடுக்கல தான் முட்டைகளை இடுமா நீங்க இந்த ரொம்பவே வித்தியாசமான முட்டைகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரியான மோர் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் சி யூ